தமிழர்களை எதிர்பார்க்கும் தைப்பொங்கல் பண்டிகையின் முக்கிய அம்சமான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஜனவரி 14 அன்று அவனியாபுரத்திலும், ஜனவரி 15 அன்று பாலமேட்டிலும் மற்றும் ஜனவரி 16 அன்று அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவித்திருப்பதாவது, இந்த நிகழ்ச்சிகளில் திறந்த வெளியின் மொத்த கொள்ளளவுக்கு ஏற்ப சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் 50% அளவுக்கு மிகாமல் பார்வையாளர்கள் கலந்து கொள்ளலாம். பார்வையாளர்களை உடல் வெப்ப பரிசோதனை செய்த பின்னர் அனுமதிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு மற்றும் வடமாடு நிகழ்ச்சிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 பேருக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மிகாமல் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தலாம். போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடத்தில் கொரோனா தொற்று இல்லை என்று சான்று பெற்றிருக்க வேண்டும். பார்வையாளர்கள் முகக்கவசம் அணிவதும் தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயம். ஒரு காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் நன்கு பழக்கம் உள்ள ஒரு உதவியாளரை மட்டுமே அனுமதிக்கலாம். காளையின் உரிமையாளர் மற்றும் அவருடைய உதவியாளருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அடையாள அட்டை வழங்கப்படும். அடையாள அட்டை இல்லாத நபர்கள் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறும் வளாகத்துக்குள் நுழைய அனுமதி இல்லை. காளைகளை பதிவு செய்யும் போது அந்த காளையின் உரிமையாளர் மற்றும் உடன் வரும் உதவியாளர் ஆகியோரும் பதிவு செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டில் பங்கு பெறும் காளைகளின் பதிவு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பே முடிக்கப்பட வேண்டும். காளையின் உரிமையாளர் மற்றும் உடன் வரும் உதவியாளர் கொரோனா பரிசோதனை செய்து தொற்று இல்லை என சான்று பெற்றிருக்க வேண்டும். ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 7 நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அடையாள அட்டை வழங்க வேண்டும். அடையாள அட்டை இல்லாத நபர்களுக்கு அனுமதி இல்லை. அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனை செய்து கொரோனா தொற்று இல்லை என்று நிகழ்ச்சி நடைபெறும் 2 நாட்களுக்கு முன்பு சான்று பெற்றவர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டில் அனுமதிக்கப்படுவார்கள். தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மீறுபவர்கள் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மேற்பார்வை செய்யும் அனைத்து துறை அதிகாரிகளும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களும் கொரோனா பரிசோதனை செய்து தொற்று இல்லை என சான்று பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு தமிழக அரசு அந்த அரசாணையில் தெரிவித்துள்ளது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.